நாம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் இவங்க ஸ்டைலா பேசுறதுக்கு இவங்க ரெண்டே ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒன்னு வில் இன்னொன்னு சோ அதையும் நாம எப்படி பயன்படுத்தலாம் எப்படி பேசலாம் எழுதலாம் வாங்க பாத்துரலாம் முதல்ல இந்த வில்லும் உட்டும் பிரைமரி மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ங்கிறத நாம மறந்துடக்கூடாது அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸை பொதுவாக நாம ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று ப்ரைமரி ஆக்சிலரிஸ் ரெண்டு மாடல் ஆக்சிலரிஸ் இந்த மாடல் ஆக்சுவலரிஸுமே நாம் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று பிரைமரி மாடல்ஸ் ரெண்டு குவாசி செமி மாடல்ஸ் இந்த ப்ரைமரி மாடல்ஸ்குள்ள தான் நாம் தேடி வந்த இந்த வில்லும் வுட்டும் இருக்குது இந்த வில்லும் வுட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மாடல் ஆக்சுவலரி ஓப்னா என்னென்னு பார்த்துடலாம் மோடல் லாக்ஸுலரி ஓபுங்கிறது கம்ஸ் ஆஸ் அ ஹெல்பிங் ஹ ஓப் டு த மெயின் ஓப் அதாவது ஒரு மெயின் மெயின்வேபுக்கு ஹெல்பிங் வேபா வரும் அது மட்டும் இல்லாமல் டீனோட்ஸ் த மோட் ஆஃப் ஆக்ஷன் அதாவது அந்த மெயின் மெயின்வேப் செய்யக்கூடிய ஆக்ஷன் வேலையுடைய மோடை அதாவது அந்த வேலையுடைய விதத்தை குறிக்கும் இன் ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் அதாவது இந்த மெயின்வேபுக்கு ஹெல்பிங் வேர்பாக வந்து அந்த மெயின்வேப் செய்யக்கூடிய வேலையுடைய விதத்தை குறித்து ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய இந்த மாடல் ஆக்சுவலரி வேர்புங்கிறது ப்ரெசன்ட்லையும் வரும் பாஸ்ட்லேயும் வரும் ஃப்யூச்சர்லேயும் வரலாம் ஸோ ஒரு சென்டென்ஸில் இந்த மாடல் ஆக்சுவலரி ஓபுடைய வேலை இது தான் நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் இந்த மாடல் ஆக்சுவலரி ஓபை பற்றி டீப்பாக புரிஞ்சிக்கணும்னா நாம் ஏற்கனவே போட்ட வேர்போட பேசிக் வீடியோ அண்ட் மெயின் வேர்போட ஃபார்ம்ஸ் வீடியோ அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸிலரி வேப்ஸுக்கு நாம் போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இந்த மாடல் ஆக்சிலரி வேப்ஸ் புரியுங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா வீடியோஸோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பொறுமையாக அந்த எல்லா வீடியோஸுமே பார்த்து வேப் மெயின் வேப் ஆக்சிலரி வேப் இது எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆக்சிலரி வேப்போட ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாடல் ஆக்சிலரி வேப் அதுவும் பிரைமரி மாடல் ஆக்சுவலரி வேப்ஸாக இருக்கக்கூடிய வில் வுட் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ வாங்க இந்த ப்ரைமரி மாடல் ஆக்சுவலரி வேப்ஸாக இருக்கக்கூடிய வில் அண்ட் வுட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தனித்தனியாக டீட்டெயிலாக பார்த்துடலாம் முதல்ல வில் பற்றி பார்த்துடலாம் இந்த வில் பற்றி நாம் ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு முந்தைய வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த வீட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வில் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும் ஸோ அந்த காரணத்துக்காக திரும்ப ஒரு தடவை இந்த வில் பார்த்துடலாம் இந்த வில்லுங்கக்கூடிய ப்ரைமரி மோடல் ஆக்சுவலிவர் ஒரு சென்டென்ஸில் வரும்போது அதாவது ஃபியூச்சர் மோடில் ஒரு ஆக்ஷன் நடக்கப் போகுது அப்படிங்கக்கூடிய மீனிங்கை குறிக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் யூ வில் வின் த மேட்ச் நீ இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவேன் நீ இந்த போட்டியில் வெற்றி பெறுவாய் ஸோ இனிமே தான் இந்த ஆக்ஷன் நடக்கப் போகுது அதுவும் ஃப்யூச்சரில் நடக்கப் போகுது ஸோ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு மோடை குறிச்சிருக்குது வின்னுங்கிறது மெயின் ஓவ் வெற்றி பெறுதல் இந்த வெற்றி பெறுதல் எப்போ நடக்கப் போகுது ஃப்யூச்சரில் நடக்கப் போகுது ஸோ ஃப்யூச்சர் மோடை கொடுத்துருக்கக்கூடியது இந்த இடத்துல வில் அப்படிங்கக்கூடிய ப்ரைமரி மோடல் ஆக்சிலரி ஓவ் ஸோ இப்படி தான் இந்த வில்லுங்கக்கூடிய ப்ரைமரி மோடல் ஆக்சிலரி வேப் ஒரு சென்டென்ஸில் ஒரு மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேபாக வந்து இனிமேல் நடக்கக்கூடிய ஃப்யூச்சர் ஆக்சன்ஸுடைய மோடை குறிக்கும் அதாவது அந்த ஆக்சன் எந்த விதத்தில் நடக்கும் இனிமேல் நடக்கும் ஸோ அந்த விதத்தை குறிச்சிருக்குது மோட்னா இந்த இடத்துல விதம் இந்த வில்லுங்கக்கூடிய மோடல் ஆக்சிலரி வேப் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் பர்சனல் ப்ரவுன்ஸாக இருக்கக்கூடிய யூ ஹீ சி இட் தே இந்த எல்லா ப்ரனவுன்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் யூ வில் வின் த மேட்ச் ஹீ வில் வின் த மேட்ச் ஷீ வில் வின் த மேட்ச் இட் வில் வின் த மேட்ச் அண்ட் தேய் வில் வின் த மேட்ச் ஸோ இந்த செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ரனவுன்ஸுக்கு பக்கத்தில் தான் இந்த வில்லுங்கக்கூடிய மோடல் லாக்ஸில் எறிவோ அதுவும் ப்ரைமரி மோடல் மோடலாக்ஸில் எறிவோ வந்து இனிமே நடக்க போகிற ஃப்யூச்சர் ஆக்ஷனுடைய மோடை குறிக்கும் இந்த இடத்துல யூங்கிறது செகண்ட் பர்சன் பர்சனல் ப்ரொனவுன் நாம் ஏற்கனவே பர்சனல் ப்ரொனவுன் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹீ ஷீ இட் தே இந்த நாளுமே தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்கு பக்கத்தில் தான் இந்த வில் யூஸ் பண்ணுறோம் அப்போது ஃபர்ஸ்ட் போர்சன் என்னென்னலாம் வரும் ஐயும் வியும் வரும் இதுக்கு பக்கத்தில் இதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் மீனிங் மாறும் அது எப்படிங்கிறதையும் நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோல திரும்பவும் பார்த்துடலாம் இந்த வில் திரும்பவும் பார்த்தா மட்டுமே அடுத்து வரக்கூடிய வுட் தெளிவாக புரியுங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது இப்போ பாருங்கள் ஐ வில் வின் த மேட்ச் வி வில் வின் த மேட்ச் இந்த ஐக்கும் விக்கும் ஷேல் யூஸ் பண்ணணுன்னு நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஒருவேளை ஷேலுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த வில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னவாக இருக்குங்கிறதையும் பார்த்துருந்தோம் அதாவது ஷேல்க்கு பதிலாக இப்படி வில் யூஸ் பண்ணும்போது நான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவேன் இந்த போட்டியில் வெற்றி பெறுவேங்கிறத விட நான் கண்டிப்பாக இந்த மே்சில் வின் பண்ணியே ஆவேன் ஸோ இந்த மாதிரி உறுதியாக சொல்லும்போது வில்லை மாற்றி யூஸ் பண்ணுறோம் வி வில் வின் த மேட்ச் இந்த இடத்துல ஷேல் தான் வந்திருக்கணும் ஷேல் வந்திருந்தது அப்படின்னா நாங்கள் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்கிறது ஷேலை தூக்கிட்டு வில்லில் போட்டதுனால கண்டிப்பாக நாங்கள் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியே தீர்வோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபார்மிட்டி உறுதியை கொடுக்கறது தான் இந்த வில்லோட வேலை செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனில் வந்துச்சு அப்படின்னா சாதாரணமாக இருக்கும் இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை குறிக்கும் ஒருவேளை ஃபஸ்ட்டு பர்சனில் இதையும் மீறி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அது ஒரு கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும் சரி இப்போ வாங்க இந்த வுட் எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம் வுட்டுமே இந்த வில் மாதிரி தான் ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா வுட்டு எப்போவுமே பாஸ்ட் மோட காட்டும் வில் எப்போவுமே ஃப்யூச்சர் மோடில் காட்டும் இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனில் காட்டும் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இந்த வுட்டுங்கிறது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை காட்டும் எக்ஸாம்பிள் பாருங்கள் யூ வுட் வின் த மேட்ச் இந்த இடத்துல இதோடய மீனிங் என்னென்னா நீ இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்திருப்ப ஸோ ஏற்கனவே வின் பண்ணியிருப்ப நீ இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருப்பாய் ஸோ இது ஏற்கனவே நடந்த ஒரு பாஸ்ட் மோடை குறிக்குது வின்னுங்கிறது சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய மெயின் வேர்ப் இதுக்கு ஒரு பாஸ்ட் மோடாக இந்த வுட் வந்திருக்குது அதாவது இந்த வின்னுங்கக்கூடிய மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேபாக இந்த வுட் வந்து பாஸ்ட் மோடாக கொடுத்துருக்குது இதனால தான் இதை நாம் மோடல் ஆக்சிலரி அதாவது ப்ரைமரி மோடல் ஆக்சிலரி வேப்னு சொல்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை அதுவும் பாஸ்ட் மோடில் இந்த வுட் கொடுக்கும் இவ்வளோ தான் சிம்பிள் சரி இந்த வுட் வில் மாதிரியே செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு மட்டுமே வருமா அப்படின்னா தாராளமாக அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் பாருங்கள் யூ வுட் வின் த மேட்ச் ஹீ வுட் வின் த மேட்ச் ஷீ வுட் வின் த மேட்ச் இட் வுட் வின் த மேட்ச் தே வுட் வின் த மேட்ச் ஸோ இங்கேயும் அங்கே பார்த்த மாதிரி தான் யூ ஹீ ஷி இட் தே இந்த செகண்ட் ஹேண்ட் தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ் பக்கத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹீ ஷி இட்டுக்கு பதிலாக நேம்ஸோ இல்லை இட்டுக்கு பதிலாக ஒரு டீம் த டீம் வுட் வின் த மேட்ச் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுவும் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் பர்சன் பக்கத்தில் தான் வரும் அப்போது வில்லு ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு அதாவது ஐ and வி பக்கத்தில் வந்ததே அதே மாதிரி இதுவும் ஸ்பெஷலாக வருமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ win வின் த மேட்ச் ஐ பக்கத்தில் ஷாலுக்கு பாஸ்ட் ஃபார்ம் ஷுட் தான் யூஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல மீனிங் என்னென்னா நான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்திருக்கணும் கண்டிப்பா வின் பண்ணியிருந்திருக்கணும் ஏற்கனவே ஷுட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணணும் அந்த மாதிரி மீனிங்கில் வந்திருக்கும் இந்த உட்டு யூஸ் பண்ணுறதுனால ஏற்கனவே வின் பண்ணியிருப்பேன் வின் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய சாதாரணமாக ஒரு சின்ன கன்ஃபார்மிட்டியை கொடுக்குது ஷுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக கொடுக்கும் அந்த ஷுட்டையும் மஸ்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய மோடல் லக்ஸிலரி வேர்ப்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம் இந்த உட்டுங்கிறது ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுக்குது அதே மாதிரி தான் வி வுட் வின் த மேட்ச் நம்ம ஏற்கனவே இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்திருக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுவும் பாஸ்ட் மோடில் ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை குறிச்சிருக்குது ஸோ இப்படி தான் இந்த வில்லும் வுட்டும் ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு மெயின் வீபுக்கு ஹெல்பிங் வோபாக வருது அந்த மெயின் வோபோடு மோட குடிக்குது வில்லுங்கிறது ஃபியூச்சர் மோடில் வருது உட்டுங்கிறது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் அதுவும் பாஸ் மோடில் வருது இந்த வில்லும் வுட்டும் காமனாக செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனாக இருக்கக்கூடிய யூ ஹி ஷி இட் தே இதுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுறோம் ஒருவேளை ஃபஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடிய ஐக்கும் வீக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன கன்ஃபார்மிட்டி கொடுக்குது ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ஒருவேளை இந்த வில் கொஸ்டின் சென்டென்ஸில் அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வந்தால் எப்படி வருங்கிறத பார்க்கலாம் வில் யூ shut ஆப் இது நம்ம ஏற்கனவே அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் வில் யூ ப்ளீஸ் ஷட்டாப் வில் யூ கீப் குவாய்ட் நீ அமைதியாக இருப்பியா வில் யூ கிவ் மீ யோ பென்சில் நீ உன்னோடய பென்சிலை எனக்கு கொடுப்பியா ஸோ இதெல்லாமே சாதாரணமாக கேட்கக்கூடியது இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன் தான் வில்யூ ஷட்டாப் நீ உன் வாய மூடு அந்த மாதிரி நம்ம டேரெக்டாக பேசுகிறோம் இதில் எந்த ஒரு ரெக்வஸ்ட்டுமே இல்லை பொலைட் ரெக்வஸ்ட்டோ எதுவுமே இல்லை ஆனால் வுட்டுங்கிறது இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பொலைட்னஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ்ட் ஃபீல் வரும் அதை பற்றி நாம் அடுத்து பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த வில் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் வரும்போது அதுவும் கொஷினாக வரும்போது இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷன் வில் யூ கீப் குவாய்ட் நீ அமைதியை கடைபிடிப்பாயா அல்லது அமைதியாக இருப்பாயா கீப் குவாய்ட்னால் இப்போ அமைதியாக இருன்னு நம்ம டைரெக்டாக சொல்லிடலாம் கட்டளை வாக்கியமாக வில் யூ கீப் கோய்ட் அப்படின்னா இனிமே நீ அமைதியாக இருப்பியா ஸோ ஃப்யூச்சர் மோடு தான் இந்த இடத்துலையுமே குறிச்சிருக்குது அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் வில்யூ கிவ் மீ யோ பென்சில் ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென்சில் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்டாக கேட்டோம்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரும் இதே இதை நீ உன்னோட பென்சிலை கொடுப்பியா வில்யூ கிவ் மீ யோர் பென்சில் அப்படின்னு டேரெக்டாக ஒரு கொஷினாக கேட்டோம் அப்படின்னா அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இந்த மாதிரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வரும்போதுமே இந்த வில்லுங்கிறது சாதாரணமாக இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனுக்கு ஃப்யூச்சர் மோடாக கொடுத்துருக்குது இனிமே தான் கொடுக்க போகிறாங்க இப்போ கொடுப்பையான்னு சொல்லி நம்ம கேட்குறோம் கொடுக்குறது கொடுக்காததாக அதுக்கு அடுத்தது ஆனால் இனிமே கொடுக்க போகிற ஒரு ஆக்ஷனுக்கு இந்த வில் ஒரு ஹெல்பிங் லோப்பாக வந்திருக்குது ஸோ இப்படி தான் இந்த வில் ஒரு சென்டென்ஸில் இனிமே நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த வில் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸில் கொஸ்டின் கேட்கும்போது அந்த இடத்துல ப்ளீஸுங்கக்கூடிய கூடிய வேர்டு இல்லை அப்படின்னா அது ரெக்வஸ்ட் கிடையாது சாதாரணமாக நாம் நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறது எந்த ஒரு பொலைட்னஸ் ஒரு மரியாதை ஒரு ஒரு தால் தாழ்மை ஒபீடியன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது டைரெக்டாக சும்மா நம்ம வயசில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்குற மாதிரி வரும் அப்போது ஹீ ஷீ இட்டு தே இது எல்லாமே கொஸ்டினாக வரும்போதும் இதே மாதிரி தான் வில் ஹீ வின் த மேட்ச் அவன் இந்த மேில் வின் பண்ணுவானா ஸோ சாதாரணமாக கேட்குறது வில் ஷீ வின் த மேட்ச் வில் இட் அதாவது இட்டுக்கு பதிலாக டீம் யூஸ் பண்ண அப்படின்னா வில் த டீம் வின் த மேட்ச் அந்த டீம் வின் பண்ணுமா அதுக்கு பதிலாக அது வின் பண்ணுமான்னு கூட கேட்கலாம் வில் இட் வின் த மேட்ச் வில் தே வின் த மேட்ச் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை காட்டி அவங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக இனிமேல் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனை கேட்கும்போது இந்த வில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு வில்லோட யூசேஜ் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அதுவும் கொஷினாக வந்தால் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒருவேளை இந்த வில்லுக்கு பதிலாக உட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பாஸ்ட் தான் வரும் எக்ஸாம்பிள் பாருங்கள் உட் யூ கிவ் மீ யோ பென்சில் ஸோ இந்த இடத்துல வில்யூ கிவ் மீ யோ பென்சில்னால் இனிமேல் நடக்கப்படுற ஒரு ஆக்ஷனுக்கு நீ உன்னோட பென்சிலை கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறது உட்யூ கியூமியோ பென்சில்னு வரும்போது பாஸ்ட் மோட்டில் வரும் நம்ம பார்த்துருக்கோம் உட் எப்பவுமே பாஸ்ட் தான் அப்படி வரும்போது இதோட மீனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீ உன்னோட பென்சிலை கொடுத்துருப்பியா ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் ஸோ இப்படி கேட்கும்போது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டும் வரும் இந்த இடத்துல ப்ளீஸிங்க வேர்டு இல்லாட்டாலும் நான் ஏற்கனவே ஒன்றை கேட்டிருந்தேன் அப்படின்னா நீ உன்னோடய பென்சிலை கொடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக கேட்குற மாதிரி தான் வரும் ஒபீடியன்ஸ் இந்த இடத்துல வரும் அதே மாதிரி தான் உட்யூ கீப் குவாய்ட் வில்லியூ கீப் குவாய்ட்னு சொன்னோம்னா நீ அமைதியாக இருப்பியா சொல்லி டேரக்ட் எடுக்கிறது நீ அமைதியாக இருந்திருப்பியா ஸோ இந்த இடத்துல ஒரு பொலைட்னஸ் கிடைக்கிது இருந்தாலும் இது பாஸ்ட் மோட்டில் தான் இருந்திருக்குது வுட் ஹீ வின் த மேட்ச் அவன் இந்த மேட்சில் வின் பண்ணியிருந்திருப்பானா ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் ஸோ இப்படி தான் இந்த வுட்டுங்கிறது சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது அசர்ட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சாதாரணமாக ஃபுல் ஸ்டாப் வச்சு வரக்கூடிய ஒரு சென்டென்ஸில் வந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினாக வந்தாலும் சரி எங்கேயுமே இது பாஸ்ட் மோடை தான் குறிக்கும் அதுவும் கொஸ்டினாக வரும்போது ஒரு சின்ன பொலைட்னஸ் மரியாதை இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் வில்லுங்கிறது ஒரு கொஷினாக வந்தது அப்படின்னா அந்த இடத்துல டேரெக்டாக சாதாரணமாக ஒரு கொஷினை கேட்குறது வுட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்டில் நடந்திருக்க வேண்டிய ஒரு ஆக்ஷனை கேட்கற மாதிரியும் வரும் அது மட்டும் இல்லாமல் பொலைட்னஸும் வரும் ஸோ வரைக்கும் நாம் இந்த ப்ரைமரி மாடல் ஆக்சிலரிஸாக இருக்கக்கூடிய வில் உட் ஷேல் ஷுட் கேன் குட் மே மைட் மஸ்ட் இதில் வில்லுக்கும் ஷேலுக்கும் என்ன வித்தியாசங்கிறத போன வழியில் பார்த்துட்டோம் வில்லுக்கும் வுட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இப்போ பார்த்துட்டோம் இனிமேல் இருக்கக்கூடிய ஷுட்